அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, மூட்டுப்பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் இல்லை நிறைய கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூட்டைப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவில் வந்து சின்னதாக இருக்கும், பட் அதோட விளைவுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களை அது ரொம்ப சேதப்படுத்தும். அதாவது நம்ம பெட்டுக்கு அடியிலேயோ அல்லது கப்போர்ட்ஸ்லேயோ வந்து இருந்ததுன்னா ரொம்ப வந்து அதை ஓட்டை போட்டு ரொம்ப வந்து டேமேஜ் ஆக்கிடும், அதோடய தன்மையை வந்து இழந்துடும். அந்த அளவுக்கு வந்து வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே வீணாகிடும். சப்போஸ் நம்ம ஒரு மூட்டைப்பூச்சியை வந்து ஜஸ்ட் நசுக்கிட்டாலும் அதோட ரத்த வாடைக்காக பல மூட்டைப்பூச்சி வந்து வீட்டில் வந்து வரும். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து அதை நசுக்கி கொள்றதுக்கு பதிலாக அதுக்கு பிடிக்காத சில பொருட்களை ஆட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கான ஃபைவ் டிப்ஸ் பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னா கல்லுப்பு. கல்லுப்பு இல்லாத வீடே இருக்காது. ஸோ இந்த கல்லுப்பு வந்து எந்த இடத்துல அதிகமாக மூட்டைப்பூச்சி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல, அதாவது மூட்டைப்பூச்சி பார்க்குற இடத்துல நீங்கள் தூவி விட்டீங்கன்னா அதோட எஃபெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி எல்லாமே செத்து போயிடும். அடுத்த பொருள் என்னென்னா மிளகாய் பொடி. மிளகாய் பொடியும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதோட நெடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி சுத்தமாக வராது. ஸோ எந்த இடத்துல மூட்டைப்பூச்சியோட நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக தூவி விட்டாலே போதும், மூட்டைப்பூச்சி பிரச்சனை இருக்காது. இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல தூவலாம், பட் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து புதினா தான் பெஸ்ட்டு. புதினா இலைகளை லைட்டாக பேஸ்ட் பண்ணியோ அல்லது ஜஸ்ட் வந்து அதை சார் எடுத்தோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ இல்லை கை கால்களில் நீங்கள் தூங்கும் போது அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும், மூட்டைப்பூச்சிக்கு அந்த புதினாவோட ஸ்மெல்லே பிடிக்காது. அடுத்ததாக பார்க்க போகிற பொருள் என்னென்னா வினிகர் தான். வினிகர் வந்து நம்ம நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம், க்ளீனிங்க்கும் யூஸ் பண்ணுவோம், குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுவோம். அந்த வினிகரை நம்ம வந்து மூட்டைப்பூச்சி இருக்கிற இடத்துல வந்து தெளிச்சு விட்டால் அந்த மூட்டைப்பூச்சியோட பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு சுத்தமாக மூட்டைப்பூச்சியெல்லாம் வரவே வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் பெரிய வெங்காயம் இருக்கும். ஸோ வெங்காயத்தில் அதோட சாரை எடுத்துகிட்டு அந்த சாரை எந்த இடத்துல மூட்டைப்பூச்சியோட நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தெளிச்சு விட்டாலே போதும், அந்த இடத்த விட்டு மூட்டைப்பூச்சி கண்டிப்பாக மூட்டை கட்டிட்டு ஓடி போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூட்டைப்பூச்சியை விரட்டக்கூடிய அஞ்சு வகையான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.